ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்சி சமையல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ப்ளஸ் கொத்தவரங்காய் இது ரெண்டும் போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான சைடிஷ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க, ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டேஸ்டான சூப்பரான கொத்தவரங்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கு இது ரெண்டும் போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் சைடிஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இருந்து ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு, கடலை பருப்பு, உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், ஏன்னா உருளைக்கிழங்கு கொத்தவரங்காய் இது ரெண்டுமே கொஞ்சம் வாயுத்தன்மையோடு இருக்கும். அதனால பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு பூண்டு பால் இடித்து போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமும் ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாவும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். கொத்தவரங்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கூட இந்த கொத்தவரங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. இது ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கொத்தவரங்காயோட கலர் எல்லாம் மாறிட்டு ஒரு பாதி அளவுக்கு வெந்தும் வந்துருச்சு. இந்த டைமில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து அது மேலே உள்ள தொளியெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி நல்லா கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கரலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், அடுத்ததாக நல்ல வாசனை கண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அந்த மசாலா அந்த காயோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். ரொம்ப தண்ணியாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இதை நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இதில் உள்ள தண்ணி எல்லாம் வத்திட்டு கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு காம்பினேஷனில் ஒரு அருமையான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கரலாம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.